மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நின்றுட்டு இருக்கிற மரம், அதாவது பார்த்திங்கன்னா நூலிழை மரம், இன்னொரு பேர் இருக்குது. இன்னங்க பிரகாஷ், அந்த பேர் கழுதை. நாங்கள் அது லோக்கல் இல்லைங்க, எங்கள் வட்டார பேச்சு வழக்கில் சொல்கிற பேருங்க. அதை தான் சொல்லுங்க. அது கழுதை விட்டான் மரம்ங்க. கழுதை விட்டான் மரம், சரிங்களா? ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பாரம்பரியமாக காட்டு வகை மரங்கள். எல்லா வகை மரங்களுமே காட்டு வகை மரங்கள் தாங்க. எதுவுமே வந்து நாட்டு வகை மரங்கள் கிடையாது, ஏன்னா நம்ம வாழ்ந்தது வந்து காடு தான், சரிங்களா? இந்த மரத்தை பற்றி சொல்லுங்கள் பிரகாஷ். நீங்கள் இந்த மரம் வந்துங்க எங்கள் வட்டாரத்தில், இது கேரளா பார்டருங்க நாங்கள் இருக்கிறது, கேரளா வனப்பகுதிகள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயும் இந்த மரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. எனக்கு சரியான பேர் வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இன்னும் தெரியலைங்க. இப்போ எங்கள் பக்கம் இருக்கிற கார்பெண்டர்கள் வந்து சொல்கிறது வந்து நூலிழை மரம்னு சொல்லுவாங்க. மிக பெரிய நெடிய மரமாக வளரக்கூடிய மரங்க. பக்க கிளைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மரங்க. நேராக தான் போகும், பக்கமாக அல்லையில் எங்கேயும் வளர்ந்துட்டு போகாது. இப்போ தேக்கு மரம் மாதிரி நீங்கள் கவாத்து வாங்கி கொடுக்கணும் வருஷத்துக்கு ஒருக்கா அப்படிலாம் கிடையாது. மரம் நேராக தான் போகும். நீங்கள் இந்த மரத்தோட கன்று பார்க்கலான்னீங்கன்னா வருங்க, இது பக்கத்துலேயே இருக்குதுங்க. தனி பாருங்க, இதுதாங்க, இது ஒரு கன்று, இந்த கன்று பார்த்துக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், இது ஒரு கன்று நிற்குது, இது பாருங்கள். இது நீங்கள் பார்க்கும் இந்த மரத்தோட இந்த கன்றை பார்க்கும்போது உங்களுக்கு மரத்தோட இயல்பு என்னங்கிறது, வளரும் இயல்பு எப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எங்காவது பக்க கிளைக்கு தான் பாருங்கள், இது போக போக அந்த பக்க கிளைகள் எல்லாத்தையும் உதுத்திட்டு இது பாட்டுக்கு நேராக வளரக்கூடிய மரம்ங்க. இது வந்து ஒரு 2 வருஷமான மரமாக இருக்கலாமுங்க, 2-2.5 வயசு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மரத்தை பார்த்தாலே இந்த மரத்தோட வளரும் இயல்பு உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு கிளை, இது ஒரு கிளை, இது ஒரு கிளை. ஆனால் இந்த கிளை பார்த்திங்கன்னா இப்படி அதிகமாக வளர்ந்து போகாது. இது வந்து அந்த வளர்ச்சிக்கு வரும்போது அந்த கிளை இருக்குது பாருங்கள், இந்த கொழுந்து வந்துருக்கிற இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது மேலே போக போக இது தானாக உதுத்திக்கும். அப்படியே நின்னாலும் உங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ, நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி, 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கவாத்து வாங்கி விட்டுக்கலாம். அதுவும் வந்து வாங்கி விடணுங்கிற அவசியம் இல்லை, வாங்கிவிடணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி விட்டுக்கலாம், அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று, ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரம்ங்க. நீங்கள் மகோகனி தான் வேகமாக வளரணும்லாம் நினைக்க வேண்டியதில்லை, இந்த மரமும் வேகமாக தான் வளருதுங்க நான் பார்த்த வரைக்கும். இப்போ நீங்கள் பக்கத்தில் அந்த மரத்தை காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய மரம், அது வந்து ஒரு 20 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்குங்க. மிக சிறப்பாக வளர்ந்துக்கூடிய மரங்க. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போது மாட்டு வண்டி வந்து இப்போது யார் பயன்பாட்டிலேயே இல்லைங்க நம்ம கிட்டோம்னு. இதுக்கு முன்னால் மாட்டு வண்டி வச்சுருக்கும்போது மாட்டு வண்டிக்கு பலகை வந்து இந்த மரத்தில் தான் நாங்கள் அறுத்து போட்டுட்டு இருந்தோம். மாட்டு வண்டி அடிப்பலகையாக நல்ல உறுதித்தன்மையுள்ள மரம்ங்க. அதே மாதிரி சவாரி தப்பைன்னு சொல்லுவோங்க, அதாவது 2 மாடு வந்து உள்ள 2 வண்டிக்குள்ளார் வந்து உள்ளே முட்டிக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு டேப்பராக தப்பை கொடுத்துருப்போம். அது வேறு சவாரி தப்பைன்னு சொல்லுவோங்க. அந்த சவாரி தப்பைக்கு இந்த மரத்தை தான் கொடுப்போம். கட்ட வண்டிக்கு இது 2 பயன்பாட்டு வகையில் பயன்படுதுங்க. அப்புறம் வீட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஓட்டு வீடெல்லாம் போட்டிருக்கிற காலகட்டங்களில் இந்த மரத்தை தான் நாங்கள் வந்து ஓடு கமுத்திரம் பாருங்கள், இப்போ நாம் வெட்டுக்கைன்னு சொல்லுவோம், குறுக்கு சார, ஆமாங்க, இப்போ இந்த குறுக்கு சாரமாக இருக்கக்கூடிய அந்த ஓடு கமுத்தக்கூடிய அந்த குறுக்கு சாரத்துக்கு இந்த மரத்தை தான் பயன்படுத்துவோம். எதுக்காக நாங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 அடி இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? இந்த 60-70 அடிக்குங்க நீங்கள் ஒரே சாரமாக அறுத்து, அதாவது 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்1.5 இன்ச்ங்கிற கணத்தில் அறுப்பாங்க, இல்லை 3/4 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்ங்கிற கணத்தில் அறுத்து ரீப்பர்னு சொல்லுவோம், எங்கள் வட்டாரத்தில் ரீப்பர்னு சொல்லுவோம். அந்த ரீப்பர் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும், 60 அடிக்குன்னா. அப்போ ஒரு வீடு நீங்கள் 60 அடி நீளத்துக்கு கட்டுறீங்கன்னா அந்த ஒரு குச்சி எடுத்து அப்படியே வச்சா ஆணி அடிக்கிறது தான் வேலையாக இருக்கும் மொழியே, ஜாயிண்ட் பண்ணுறதுக்குண்டான வேலை அங்கே இல்லைங்க. அந்த நடுவில் வச்சாலும் அந்த வெயிட் தாங்கும், தாங்குங்க, நல்ல ஸ்டிஃபான மரம்ங்க. வளைய நீங்கள் நடந்து போனீங்கனாலும் அந்த கடினத்தன்மை இருக்கக்கூடிய மரம்ங்க, முறிஞ்சு போயிடும். இந்த ஓட்டு மேலே நீங்கள் சில மரங்கள்லாம் கனம் இல்லைன்னா முறிவுத்தன்மை இருக்கலாம், இந்த மரம் அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மரம் அதிகமாக விவசாயிகள் வளர்க்கணும்னு என்னோடய விருப்பம்ங்க. ஏன்னா இந்த மரத்தோட
பயன்படுத்துற தேவைகள் குறைஞ்சிட்டுங்காட்டிங்க, வளர்க்குற தேவைகளும் குறைஞ்சிடுச்சுங்க. இந்த இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் மக்கள் வந்து, அதாவது மக்கள்னா யாருங்க, விவசாயி தான். விவசாயிகள் வந்து சரி இது தேவையில்லாத மரங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவங்க வயல்லையோ தோட்டத்துலையோ இருந்ததுன்னா இந்த மரத்தை நீக்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் வளர்த்துறது இல்லை. அதனால் தயவு செய்துங்க, இந்த மரத்தையும் காப்பாற்றப்பட வேண்டிய மரமாக தான் நான் பார்க்குறேங்க. கண்டிப்பாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் காப்பாற்றப்பட வேண்டிய மரம். நம் இனத்து மரம், தமிழகத்து மரம், இந்த மாதிரியான இனத்து மரம் இங்கே கண்டிப்பாக காப்பாற்றணுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஓரங்களில் புளியா மரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணானுங்க, வாகை மரம் வந்துச்சு. அந்த தூங்கும்பூஞ்சி மரம்ன்றது என்னங்க, அது உள்நாட்டு மரமா அயல்நாட்டு மரமா? அயல்நாட்டு மரம். அதுலேருந்து ஏதாவது ஒரு பழம் சாப்பிட முடியுமா? முடியாதுங்க. அந்த பூ எடுத்து ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை அந்த மரம் வந்து மழையை வர வைக்குதா? ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் அந்த மரத்தை ஏன் நட்டுருக்கோம்? நம்ம தலை எழுத்து அதெல்லாம் நட்டுருக்கோம், சரிங்களா? இந்த மரங்கள் வந்து எதனால் அழியுது? அதுவும் நம்ம தலையெழுத்து, அதனால் அழிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி மரங்கள், பனை மரம், இந்த மாதிரி மரம்லாம் என்ன பாதுகாக்குது, எந்த மாதிரியான கோட்பாடுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைந்து ஒத்துழைக்கக்கூடிய மரங்கள் இந்த மரம், பனை மரம் எல்லாம். இவர் சொன்னார் இல்லைங்களா அருமையாக, ஓடு போடுவோம், சாரம் எழுப்போம் அப்படின்லாம். மறைந்த ஒரு மரம், அதாவது ஓட்டுக்கடியில் மறைஞ்சிக்கிட்டு அதை முட்டு கொடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வராமல் தடுக்கக்கூடிய மரங்கள், அந்த மாதிரியான மரங்கள் இதெல்லாம். இதோடைய பலகை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது இப்போ சொல்லக்கூடிய தேக்க மரம் மாதிரி அருமையாக இருக்கும். ஆமாங்க, ஆமாங்க, சரிங்களா? ஆனால் இந்த மரத்தை நம்ம ஆளுங்கள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்துறது இல்லை. எப்போன்னா இப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாக தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த பயன்பாடு முற்றிலுமாக அழிந்து விட்டது. ஏன்னா கலர் வேணும் ஒருத்தவங்களுக்கும், வைரம் பாஞ்ச கட்டை வேணும், அந்த ஒரு செதுக்குனா அந்த ஒரு பார்க்குறதுக்கே ஒரு பார்வைக்காக இருக்கணும். ஆனால் இந்த மரத்தில் அப்படிலாம் இருக்காது, வெள்ளையாக இருக்கும் ஆனால் அருமையாக இருக்கும். இந்த மரத்தில் வந்து நூலிழைன்னு வந்து பேர் வந்திருக்குது. காரணம் இது இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும், நூல் நூலாக போய் இழஞ்சிழஞ்சு ஓடுங்க மேலே. இது வந்து மரத்தோடைய பட்டை, பட்டையை வச்சு தான் இதோட பக்குவத்தை வந்து எல்லா மரத்துக்குமே சொல்லுவாங்க. தேக்க மரம் உள்ளே வயிறாக இருக்கும்லாம் சொல்ல மாட்டாங்க, தேக்க மரம் இப்படி தாங்க தோல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாழை மரத்தில் இப்படி தாங்க மட்டை இருக்கும்னு சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் அப்படி தாங்க இருக்கும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இது நூலிழை மரம், சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட மரம், இந்த மாதிரி மரத்தெல்லாம் நம்ம வளர்க்கணும், இந்த மாதிரி மரத்தெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அதை விட்டுவிட்டு தேக்க மரத்தையே வளர்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், இன்றைக்கி வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிற வீட்டில் அயல்நாட்டு மரத்தை அதிகமாகவும் உள்நாட்டு மரத்தை கம்மியாகவும் வளர்க்குறீங்க. அது வேணாம், நம்ம நாட்டு மரத்தை எப்பயுமே வளர்ப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.